இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு நமக்கெல்லாம் ஆக போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? தஞ்சாவூரில் GEEC கம்பெனிக்கு நம்ம கவர்மெண்ட் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மீத்தேன் எடுக்கிறதுக்காக. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இடத்தோட அளவு எவ்வளோனா 691 சதுர கிலோமீட்டர். ஆனால் பாதிக்கப்பட போகிற நிலப்பரப்பு எவ்வளோனா 8270 சதுர கிலோமீட்டர், அதாவது 21 லட்சம் ஏக்கர். தஞ்சாவூர் தமிழகத்தோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. பயிர் செய்கிற நிலத்தை இப்படி பாழாக்குனா சாப்பாடுக்கு எங்கே போகிறது? இது தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, கடலூர், திருச்சி இது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டையும் கண்டிப்பாக டிஸ்ட்ராய் பண்ணும். மீத்தேன் எடுக்கிறதுனா 6000 அடி ஆழம் குழி தோண்டுவாங்க. இதனால கடல் நீர் சுத்தமாக நிலத்தடிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும், நிலத்தடி நீர் மட்டும் இல்லாமல் போயிடும். சாப்பாடும் குடிநீரும் இல்லாமல் தமிழகமே தத்தளிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதனால நிலநடுக்கம், சுனாமி இது மாதிரி எல்லா விதமான சீரழிவுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். விவசாய நிலத்தின் அர்த்தம் அகராதியிலிருந்து எடுக்கப்படும். தயவு செஞ்சு இதை ஒரு சாதாரண மெசேஜாக எடுத்துக்காதீங்க. இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஃபியூச்சர் நமக்காக, நம்மளோட ஜென்ரேஷனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வி ஹவ் டு ஃபவுண்ட் த சொல்யூஷன் ஃபார் தட், பிகாஸ் வி ஆர் தமிழன்ஸ்.